ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இளநீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இளநீரில் இருக்கிற நன்மை தீமை, எந்த டைமில் குடிக்கணும், யார் யார் குடிக்கக்கூடாது, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம இளநீரை பற்றி பேசலாம். இளநீரில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஏசிகே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், கால்சியம், தாதுக்கள், சுண்ணாம்பு சத்து, இது எல்லாமே இருக்குதுங்க. இந்த இளநீரை குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லியும் இந்த இளநீரை எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிறில் கோளாறு, அதாவது செரிமான பிரச்சனை, இல்லை எனக்கு வயிறு அடிக்கடி வலிக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பொண்ணுங்க பசங்களுக்கு அவங்க உடம்புல நீர்ச்சத்து கம்மியாக இருக்கிறதுனால ஒரு வறட்சியாகவே இருக்கும். அந்த வறட்சி போக்கணும் அப்படின்னா இந்த இளநீரை டெய்லி எடுத்துக்கலாம். வயிற்று பிரச்சனையான மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் இந்த இளநீரை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தினால ரொம்ப அவதிப்படுவாங்க, அவங்களுக்கு சிறந்த மருந்துங்க. எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த இளநீரை சாப்பிடும்போது அவங்களுடைய உடல் எடை குறையுதுங்க. இந்த இளநீரை டெய்லி நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய எலும்பு வலுவடைகிறது மட்டும் இல்லாத உடம்பு சூடு குறைஞ்சி சருமத்தை வந்து பல பலன் வைக்குது. இளநீர் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரதுனால இந்த சளி இருக்கிறவங்க, தொண்டை பிரச்சனை, சைனஸ், சக்கரை நோய் உள்ளவங்க, இரத்த அழுத்தம் உள்ளவங்க, இவங்கெல்லாம் இதை எடுத்துக்கலாமான்னா அது வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இளநீரை எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் தாங்க குடிக்கணும். வெறும் வயிறில் எதுவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இளநீர் குடிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, இளநீரில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெறும் வயிறில் குடிக்கக்கூடாது, அது வந்துட்டு வயிறில் புண்ணான ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பொய்யுங்க. இளநீரை வெறும் வயிறில் குடிக்கும் போது தான் இளநீரில் இருக்கிற முழு சத்துமே நமக்குள்ளே போய் சேருங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.